ரியோராஜோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் எப்போ முடிச்சிட்டாங்க? கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோராஜ் மாளவிகா மனோஜ் நடிக்கிறாங்க. விமலோட சார் மூவிலிருந்து ஒரு சாங் ஒன்று இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. யோகி பாபுவோட போட் மூவிக்கான ட்ரெய்லரும் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு ஆகஸ்ட் 2 படம் ரிலீஸ் ஆகும். ராஞ்சானூர் படத்துக்கான மோஷன் போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தி ராஜசபாவோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டு ஆகஸ்ட் 15 வர வாய்ப்பு இருக்குன்னு பண்ணி சொந்திருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு வருதானு வெயிட் பண்ணி பார்ப்போம். தக்லேஃபி மூவியில் சிம்பு அவருக்கான டப்பிங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதை சிம்புவே அஃபிஷியலாகவும் சொல்லிட்டாரு. SK 23க்கான அடுத்த ஷெட்யூல் இன்னைக்கு தாம்பரம்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்டு படம் பொங்கலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ படம் பொங்கலுக்கு வந்தா குட் பை டக்லியும் SK 23 கிளாஷ் ஆகும். சூர்யா 44 அடுத்த ஷெட்யூல் ஷூட்டிங் இன்னைக்கு ஊட்டியில ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு 2 வாரம் கிட்ட அங்கே ஷூட்டிங் போகும். அதுக்கப்புறம் லொகேஷன் மாறும். கோட் மூவில 3 விஜயான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன். 2 விஜய் தான். 3வது விஜய் பிளாஷ்பேக்ல வர வாய்ப்பு இருக்கு. இந்தியன் 2 படம் நார்த் இந்தியாவில் ஏன் ஓடலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நம்ம ஊர்லேயே படம் ஓடல, அங்கே மட்டும் எப்படி ஓடும்? நெல்சனோட அடுத்த படத்துக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஜெயலலிதா 2 தான் அடுத்த படம். அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வந்துடும், நான் வந்தால் சொல்கிறேன். கங்குவால பாலிவுட் ஆக்டர் பாபி டியால் இருக்காரு. அதேமாதிரி கங்குவா 2லையும் பாலிவுட் ஆக்டர் வில்லனாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. பார்ட் 1ல இவரோட கேரக்டர் சாகலன்னா பார்ட் 2ல இவரே கூட வரலாம். அப்படி பார்ட் 1ல இவர் கேரக்டர் செத்துட்டா வேற பாலிவுட் ஆக்டர் வர வாய்ப்பு இருக்கு. எல்ஐகே மூவியில் நயன்தாரா கேமே பண்ணுறாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி தான் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. 2 டேஸ்க்கு முன்னாடி சுதா கங்கரா கொடுத்த இன்டர்வியூவில் புறநானூறு படம் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் சூர்யா தானே ஹீரோன்னு ஒருத்தர் இப்போ கேட்டிருக்காரு. அவங்க சூர்யானு மென்ஷன் பண்ணவே இல்லை, புறநானூறு படம் எடுப்பேன்னு தான் சொன்னாங்க. அண்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க புறநானூறு பற்றி போட்ட ட்யூட் எல்லாத்தையுமே அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் இதுக்குள்ளே சூர்யா வர வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவகார்த்தி பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. SK 25 புறநானூறு படமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி வெங்கட் பிரபு காம்போ தானே SK 25ன்னு சொன்னாங்க. இப்போ இதை மாற்ற முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாற்ற முடியும், ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் வரலை, நியூஸாக மட்டும்தான் வந்துச்சு. ஸோ SK 25 புறநானூறு படமாக போட்டுட்டு அதுக்கு அடுத்த படமாக கூட அதை வர வைக்க முடியும். கங்குவா படம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தான் சிவா எடுப்பாருன்னு சொல்கிறீங்க. அப்போ விவேகம் படம் எல்லாருக்கும் புரியுமா? அண்டு இந்தியன் 2 அப்டேட் கிட்ட சொல்லவே மாட்டீங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்தியன் 2 படமே வந்துருச்சு, அதில் நான் வேற என்ன அப்டேட் சொல்கிறது? கலெக்ஷன் பற்றி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். விவேகம் படம் மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு புரியும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா. அது புரியாது நீங்க வச்சுக்கிட்ட கூட விவேகம் படம் சரியா போகல. ஸோ அப்போ அதே டெம்ப்ளேட்ல எப்படி சிவா இன்னொரு படம் பண்ணுவாரு? ஸோ அப்போ இதையும் யோசிச்சு பாருங்க. இதனால கங்குவா படத்தை சிவா கண்டிப்பா எல்லாருக்கும் ஈஸியாக புரியுற மாதிரி தான் எடுப்பாரு. தமிழில் VFX இல்லாமல் ரியலான அனிமல்ஸை வச்சு மூவிஸ் வந்திருக்கா? அண்டு கங்குவால ரியலான அனிமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். அவங்க ஒரு சில ஜூக்கு போய் ஷூட் பண்ணாங்க. ஸோ அங்கே ஒரு சில அனிமலை ஷூட் பண்ணியிருக்காங்க, அது மூவியில் வரும். தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னாடியும் ரியலான அனிமல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய மூவிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், யானை குரங்கெல்லாம் வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வியப்பாக இருக்கும், எப்படி அப்போவே யானையெல்லாம் நடிக்க வச்சாங்கன்னு. கோட் மூவியில் லாரன்ஸ் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி எந்த நியூஸும் வரல. தனுஷோட பக்ரி ஹாலிவுட் மூவியா இல்ல தமிழ் மூவியான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஹாலிவுட் படம் தான், தமிழ் டப்பு தான். கோட் ஆடிலான்ச் அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடுத்த மாசம் இது நடக்கும். டேட்டு தெரிஞ்சா நான் சொல்றேன். GVM மம்முட்டி படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸ்டார்ட் ஆயிட்டு. ஷங்கர் அண்டு ராஜமௌலியில யாரு பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படியெல்லாம் இதை பிரிக்க முடியாது, ரெண்டு பேரும் பெஸ்ட் தான். லக்கி பாஸ்கர் படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் நேத்து கூட சொன்னேன். ரீசெண்டா இந்த படம் பத்தி புது அப்டேட் ஒன்றும் வரல, ரிலீஸ் அப்டேட் மட்டும்தான். ட்ரெய்லர் அப்டேட் சீக்கிரமே வந்துடும், நான் வந்ததும் சொல்றேன். டிராப்டு மூவிஸ் எல்லாம் இப்ப ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது அவ்வளவுதான், டிராப் ஆயிட்டுனா அவ்வளவுதான். சன் டிவியும் கலைஞர் டிவியும் ஒன்னுன்னு சொல்றீங்க, அப்ப விஜய் டிவியும் கலர்ஸ் தமிழும் ஒன்னா டிஸ்னி ஜியோ மெர்ஜ் ஆயிடுச்சு, அதான் கேட்கறேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சா ஒன்னாகும், ஆனா இங்க சன் டிவி கலைஞர் டிவி வந்து அதோட ஓனர்ஸ் ரிலேட்டிவ்ஸ், அதனால நான் ஒன்னுன்னு சொல்றேன். இந்த சேனல்ஸ்க்கு வந்து பார்ட்னர்ஷிப் வச்சாதான். சர்தார் 2வோட ஷூட்டிங் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் அப்டேட் இப்போ ஒன்றும் வரல, அப்டேட்டு நின்றுட்டு என்னாச்சுன்னு தெரியல, நான் அப்டேட் வந்தால் சொல்கிறேன். நேற்று தமிழ்நாட்டில் அதிக வசூல் லியோ தான் சொன்னேன், அதுக்கு ஒருத்தர் இப்போ 2.800 கோடி, லியோ 620 கோடி தானே ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் தமிழ்நாடு வசூலில் மட்டும்தான் சொன்னேன், வேர்ல்டு வைட் வசூலாக இல்லை. அண்டு வேர்ல்டு வைட்டாகவும் 2.0 படம் 800 கோடி இல்லை, 664 கோடி தான். இந்த 800 கோடிங்கிறது தப்பாக சொல்லப்பட்ட வசூல், நீங்களாவது 800 கோடின்னு சொல்கிறீங்க. நான் 900 கோடி வசூல் நினச்சேன் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஆனால் உள்ள பூந்து எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது வசூல் அவ்வளோ இல்லைன்னு. லாரன்ஸ் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அப்டேட் வந்தால் சொல்கிறேன், இப்போதைக்கு அப்டேட் ஒன்றும் வரல. மம்முட்டியோட டர்போ படம் எப்போ OTTல வருதுன்னு கேட்டிருக்காரு. ஆகஸ்ட் 9 சோனி லிவ்ல வருது. சுதுகவம் 2 தனி உருவம் 2லாம் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சுதுகவம் 2 இந்த வருஷம் வந்துடும், தனி உருவம் 2 கண்டிப்பாக டைம் ஆகும். ஒருத்தர் அவர் மூவிக்கான ஸ்டோரி சொல்லி இது நல்லா இருக்கான்னு கேட்டிருக்காரு. நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டோரி இதில் சொல்லாதீங்க, நிறைய பேருக்கு ரிவீல் ஆகுது. ஸ்டோரி படித்து பார்த்தா நல்லா இருக்கு. டெட்போல் அண்டு வல்வரின் மூவிக்கான ரிவ்யூ கேட்டீங்க, படம் எனக்கு டீசெண்டாக தான் இருக்கு. டெட்போலோட ஃபேன்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்கலாம், மற்ற ஆடியன்ஸ்க்கு டீசெண்ட் தான். சாரி இதுக்கு தனி வீடியோ போட முடியல, டைம் ஆயிட்டு. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்டை கேட்டிருக்கீங்க, இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த விடுசில கொடுக்குறேன்.